சிபோரிடெக் தமிழில் ஹுவாவே மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் கவர் பண்ணி ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கே அதை மாற்றுவோம். இது ஹுவாவேயோட நோவா 9 SE, அவங்களோட லேட்டஸ்ட் ரொம்ப ஃப்ளாஷியான ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிபோரிடெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் நோவா 9 SE வர பாக்ஸ். ஓப்பன் பண்ண உடனே நோவா 9 SE ஃபோன் இருக்குது. ஏற்கனவே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடாக இருக்குது, பட் நம்ம டிஸ்பிளேயை கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த ஒயிட் கார்ட்போர்ட் இன்சர்ட், இதில் சிம் இஜெக்டர் டூல், அப்புறம் ஒரு டிரான்ஸ்பெரண்ட் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக USB Type-A to Type-C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 66 watt ஹுவாவே சூப்பர் சார்ஜர். இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த ஃபோனில் உள்ள 4000 mAh பேட்டரியை 0 to 60 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் கிட்டத்தட்ட 35 நிமிஷத்தில். ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு இது ரொம்பவே இம்ப்ரெசிவ். வெறும் சார்ஜிங் மட்டும் இல்லை, இங்கே டிசைனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பேக் ஆக்சுவலாக கிளாஸ், மிட்ரேஞ்ச் ஃபோனில் கிளாஸ் பேக். இங்கே ஒரு டியூவல் ஃபில்ம், டியூவல் பிளேடிங் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இந்த டாஸ்லிங் எஃபெக்ட், இந்த ஸ்ட்ரீக்ஸ், அப்படி அந்த கேமரா ஏரியிலேருந்து ஸ்ட்ரீக்ஸ் வர மாதிரி இருக்கிற எஃபெக்ட், அதை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஜென்ரலாக மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்னு வரையில் பெருசாக பிராண்ட்ஸ் எந்த எஃபர்ட்டும் போடுறதில்லை. ஸோ கொஞ்சம் இங்கே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. பட் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது கிளாஸ். ஸோ கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக பிக்கப் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ்டல் ப்ளூ வேரியன்ட். இது உங்களுக்கு பெருசாக செட் ஆகலைனா இன்னும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, மிட் நைட் பிளாக், பேர்ல் ஒயிட். பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் கீஸ், இந்த பவர் கீயில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேனரும் பில்ட்னாக இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே LCD, ஸோ 100 டிஸ்பிளே கொடுக்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஆக்யூரேட்டாக இருந்தது, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோனும் ஒரு ட்ரேயும், இதில் டியூவல் சிம் சப்போர்ட் ப்ளஸ் ஒரு ரப்பர் கிராமெட் இருக்குது. மைக்ரோ SD கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். லெஃப்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர். ஓகே, டீசென்ட் அவுட்புட். ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா டாப்பில் ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் இருக்குது. இதில் ஒரு 16 MP F2.2 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டீட்டெயில்ஸ் ஓகே. 78 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ டிஃபால்ட்டாக ஷூட் பண்ணுது. நம்மளுக்கு குரூப் செல்ஃபிஸ் எடுக்கணும்னா 90 degreeக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் மோடும் அவைலபிளாக இருக்குது, எதுவும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஹுவாவே எய்ம் பண்ணுற ஒரு டார்கெட் டெமோகிராஃபிக் பட்ஜெட் வ்ளாகர்ஸ். ஸோ அதுக்காக டியூவல் கேமரா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபோனில் கேப்சர் பண்ணலாம். செல்ஃபி ஷூட்டர் பயோமெட்ரிக்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபேஸ் அண்ட் லாக்கிங் அவைலபிளாக இருக்குது, நல்லா குவிக்காக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. சரி, இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கல, ஒரு 6.78 inch IPS LCD பேனல் இருக்குது. AMOLED இல்லை, IPS LCD தான், பட் ஸ்டில் கலர்ஸ் ரொம்ப நல்லா பாப் ஆகுது. இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் பேனல். ஸோ பிக்சல் டென்சிட்டி 387 pixels per inch. ஸோ நல்லா ஷார்ப்பான பேனல், ஃபாஸ்ட்டான பேனல் கூட, 90 Hz ரெஃப்ரெஷ், அது போக 270 Hz டச் சாம்பிளிங். இந்த ஸ்பெக்ஸ்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா உள்ள சிப் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 680 mid-level சிப். இது கூட 8 GB LPDDR4X RAM, அப்புறம் 128 GB ஸ்டோரேஜ். என்ன ஸ்டோரேஜ்னு அவங்க மென்ஷன் பண்ணல, பட் 128 GB ஸ்டோரேஜ் இருக்கு. ஹை அண்ட் கேம்ஸ் ஹை செட்டிங்ஸில் இந்த ஃபோனில் ரன் பண்ண முடியாது. ஸோ ஒரு காம்ப்ரமைஸ் இருந்து தான் ஆனும், பட் இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ரன் பண்ண முடியும் ஒரு சில காம்ப்ரமைசஸோட. இங்கே எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா 90% அதிகமான ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில். டாப்பில் சைஸ்லலாம் பெசல்ஸ் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது, பாட்டம் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இதோட விலை அதிகமான ஃபோன்ஸில் கூட இதோட திக்கான பெசல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பெசல்ஸ் இங்கே ஒரு குறை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திக்னஸ்னு வரையிலையும் 8 mm கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, 195 gram weight. ஸோ கிட்டத்தட்ட 6.8 inch பெரிய டிஸ்பிளே இங்கே இருந்தாலும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. நோவா 9 SE நல்ல ஹேண்ட்லிங், தரமான மெட்டீரியல்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன், ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் இந்த காம்பினேஷன் நம்ம அடிக்கடி பார்க்குறது கிடையாது. அடிக்கடி நம்ம வேறு என்ன பார்க்குறது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்வீசஸ் இல்லாமல் ஒரு ஃபோன். இப்போது ஹுவாவே இன்னமும் கூகுள் சர்வீசஸ் இல்லாமல் தான் அவங்க ஃபோனை லான்ச் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்காங்க. பட் பல வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கிறதுனால சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஸ் அவங்களோட ஆப் கேலரியில் அவைலபிளாக இருக்குது. அப்படி ஆப் கேலரியில் இல்லைனா பெட்டல் சர்ச் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இப்போ வந்து கூகுள் ஆப்ஸ்க்கு கூட G-Space யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒர்க் அரவுண்ட் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் என்ன தான் ஒர்க் அரவுண்ட்ஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இதெல்லாமே ஒர்க் அரவுண்ட்ஸ் தான். டேரெக்டாக கூகுள் ப்ளே சர்வீசஸோட ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு கன்வீனியன்ஸ் இங்கே இருக்காது.
பட் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா எம்யூஐ 12 ஆண்ட்ராய்டு 11 மேலே பில்ட் பண்ணது. இதில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அந்த 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஃப்ளூவிடாக இருக்குது. ஆப்ஸ் ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆகுது, மெமரியில் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் தேவையில்லாத ரீலோட்ஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. இப்போ ரைட்லேருந்து புல் டவுன் பண்ணால் கண்ட்ரோல் பேனல், லெஃப்ட்லேருந்து புல் டவுன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ், டியூவல் ஆப் சப்போர்ட், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் சரி, இப்போ இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டெப்த் சென்சர், மேக்ரோ சென்சர், ஸோ அதை விட்டுருங்க. ப்ரைமரி 108 மெகாபிக்சல் 1x1.52 இன்ச் சென்சர். இது F1.9 லென்ஸோட பேராக இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரிச்சான டீட்டெயில்டான இமேஜை ஷூட் பண்ண முடியுது. இவ்வளோ பெரிய சென்சர் சைஸ் ப்ளஸ் ஹுவாவேயோட என்ஹான்ஸ் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ், இந்த காம்பினேஷனால் ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அல்ட்ரா வைட் கேமரா, இது ஒரு 8 மெகாபிக்சல் சென்சர். இதில் டிஸ்டார்ஷன் காம்பன்சேஷன் பில்ட்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எட்ஜஸ் இங்கே கரெக்டாக இருக்குது. ப்ரைமரியோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருந்தாலும் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அல்ட்ரா வைடுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வீடியோ 1080p 30 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. 2022 1080p 30 ரியர் கேமராவுக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, கண்டிப்பாக ஒரு மேஜர் நெகட்டிவ். சரி, இப்போ ஃபைனலாக ப்ரைசிங்க்கு வருவோம். யூஏயில் இந்த ஃபோன் 25ஆம் தேதியிலேருந்து ப்ரீ ஆர்டருக்கு அவைலபிளாக இருக்குது. 1200 ரேம்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ப்ரீ ஆர்டர் பண்ணையில் ஒரு 295 ரேம்ஸ் வரைக்கும் வர்த் எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸ், ஹுவாவே பேண்ட் 6, சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஹுவாவே க்ளவுட், விஐபி வீடியோ, இது எல்லாத்துக்கும். இப்போ இந்த ப்ரைசிங்கை டக்குன்னு பார்க்கல, இந்தியா மாதிரி சில மார்க்கெட்ஸ்க்கு கண்டிப்பாக அப்பீலிங்காக இருக்காது. பட் யூஏஇ இந்த மார்க்கெட்டுக்கு ரொம்பவே காம்படிட்டிவான ப்ரைஸ்க்கு தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மற்ற மார்க்கெட் ப்ரைஸஸ் ப்ளஸ் கன்வெர்ட்டட் ப்ரைஸஸ். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹுவாவே நோவா 9 SE எப்படி இருக்குது? இந்த ஃபோன் வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூகுள் சர்வீசஸ் இல்லாமல் ஒரு ஃபோனை வாங்குறது ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே கமெண்ட் போடையில் பக்கத்தில் அந்த தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் முடிஞ்சால் ப்ரெஸ் பண்ணுங்கள். தம்ஸ் அப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.